எப்பவுமே இட்லி தோசை சப்பாத்தி செஞ்சு போர் அடிச்சு போச்சா? இன்னைக்கு நம்ம வித்தியாசமா ஒரு சத்தான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கார கோதுமை ரொட்டிக்கு எந்த சைடிஷும் தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் மாவை பிசைறதுக்காக ஒரு அகலமான இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த பெரிய டம்ளர்ல தான் கோதுமை மாவை அளந்து எடுத்துக்க போறேன். எடுத்து வச்சிருக்க கோதுமை மாவு ஒரு கப்பு இப்ப இதை சேர்த்திடலாம். பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு. சின்ன வெங்காயத்துக்கு பதிலா பெரிய வெங்காயமும் சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் ஒன்னு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க இப்ப இதை சேர்த்திடலாம். விதைய நீக்கிட்டு சேர்த்திக்கோங்க. பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க கருவேப்பில்லை, பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இலை, ஓமம் அரை ஸ்பூன், இத கையில தேய்ச்சிட்டு சேர்த்திக்கலாம். அப்பதான் நல்ல மணமா இருக்கும். மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன், கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். தேவையான அளவு பொடி உப்பு. இப்ப ஒரு ஸ்பூன் வச்சு இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்திட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இருக்க கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்க கூடாது. ரொட்டி வந்து தட்டுற அளவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணிய நிறைய சேர்த்திடாதீங்க. பாருங்க இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதை வந்து ஊற வைக்கவெல்லாம் தேவையில்லை, நம்ம பிசைஞ்சிட்டு உடனே வந்துட்டு ரொட்டி சுட்டு எடுத்துக்கலாம். இதான் வந்து கரெக்டான பதம். பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவுல இருந்து கொஞ்சம் மாவை எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து ரொட்டி தட்டுறதுக்காக இந்த மாதிரி கவர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வாழை இலை இருந்தா வாழை இலையும் கூட எடுத்துக்கலாம். இடையில நம்ம வந்து உருட்டி வச்சிருக்க உருண்டைய வச்சுட்டு நம்ம வந்துட்டு தேய்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நான் வந்துட்டு உருட்டி வச்சிருக்க உருண்டைய இந்த மாதிரி சென்டர்ல வச்சிடறேன். நீங்க வாழை இலையில பண்ணாலும் இதே மெத்தேடு தான். இப்ப இந்த சப்பாத்தி தேய்க்கிற ரோலிங் பின் வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வட்ட வடிவமா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்க்க வேண்டியது இல்ல. இப்ப இதை ஓபன் பண்ணலாம். அடுத்ததா அடுப்ப பத்தம் வச்சுட்டு சப்பாத்தி சுடுற கல்ல அடுப்புல வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்ப கல்லு நல்லா சூடு ஆயிருச்சு. நம்ம ஆல்ரெடி தேய்ச்சி எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த ரொட்டியை நம்ம வந்துட்டு சேர்த்திடலாம். இப்ப எண்ணெய் சேர்த்திக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் கலர்ல வர வரையில வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்ப இதை ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற உருண்டைகள் எல்லாத்தையும் ரொட்டிய தேய்ச்சி ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவு தாங்க. அருமையான சுவையில சூப்பரா ஹெல்த்தியான ஸ்பைசி கோதுமை ரொட்டி ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டு கிச்சன்ல மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்றேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.